அப்படிதாங்க இந்த கோவிலும் அருள்மிகு பச்சையம்மன் சமேத மன்னாத சுவாமி திருக்கோயில் பழைய மாங்காடு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருப்பது செம்மல சங்கர். ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம் என்று கூறுவார்கள். அம்மனை பக்தர்கள் பரவசப்படுத்த தனி இசை வீடியோ இசை பாடலையும் போட்டு அம்மனை பரவசப்படுத்துவர். அதுவும் ஆடி மாதத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் படவேட்டம்மனும் பச்சையம்மன். இந்த அம்மனை குலதெய்வமாக வைத்து வழிபடுவர்கள் பலர். ஆடி மாதத்தில் இந்த ஆலயத்தில் பச்சை நிற வளையல்கள் மற்றும் பொங்கல் கூழியன பிரசாதங்களை செய்து வழிபட்டு அம்மனை குளிர்ச்சியடைய செய்வர். அம்மனுக்கு துணையாக நிற்கும் ஏழு சப்த கன்னிமார்கள் முனீஸ்வரர்கள் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சிதான். மற்றும் ரேணுகா அம்பாளுக்கும் ஆடி மாதம் என்றால் விசேஷம்தான். அதுவும் ஆடி அமாவாசை அன்று கோடான கோடி பக்தர்கள் சன்னதியில் கூடுவார்கள். அந்த காலத்தில் மன்னர்கள் போருக்கு செல்லும் பொழுதெல்லாம் அம்மனை வழிபட்டு செல்வார்கள். காலப்போக்கில் சிறிது சிறிதாக நாம் மறைந்து கொண்டு வருகின்றோம். வேப்ப மரத்தில் அம்மனை வைத்து வழிபடுவது, வேப்ப மரமே கோபுரமாக வழிபடுவது என்றெல்லாம் தற்போது மறைந்து வருகிறது. கேட்ட வரங்கள் அருளும் அம்பிகை படவேட்டம்மன் இந்த ஆலயத்தில் அருள் புரிகின்றார். அட, இவ்வளவு பெரிய முனீஸ்வரரா! இவர்கள்தான் வாமுனி மற்றும் ஜடாமுனி. இந்த முனீஸ்வரர்கள் வேறு யாரும் அல்ல, சிவனும் விஷ்ணுவும் தான். அட, வரலாறு என்ன சொல்லுது? ஒரு சமயம் திருக்கைலாய மலையில் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானுடன் ஏகாந்தமாய் மகிழ்ந்திருக்கும் நிலையில் ஆதிசிவன் மனநிறைவுடன் பூமியை நோக்கி வந்து பூமியிலும் அமைதியாகவும் பூமி செழிப்பாகவும் மக்கள் மகிழ்வுடனும் இருக்கும்படி ஆசிர்வாதம் செய்தார். ஆனால் அன்னை பார்வதி தேவி சிறு பிள்ளையாக மாறிவிட்டது போன்று சிவபெருமானின் கண்களை மூடி விளையாடி கொண்டிருந்தார். அந்த நொடி உலகமே இருளில் மூழ்கியது. கடல் சீற்றத்துடன் கொந்தளிக்க ஆரம்பித்தது. இதனை கண்டு தேவர்களும் முனிவர்களும் மற்ற ஜீவராசிகளும் கைலைக்கு வந்து இயற்கை சீற்றத்திலிருந்து தங்களை காத்தருளும்படி வேண்டிக் கொண்டனர். சிவன் அச்சமயம் தனது நெற்றிக்கண்ணை திறந்து இவ்வுலகை காத்தருளினார். இவ்வுலகமே பிரகாசமானது. பின்பு அன்னை பார்வதி தேவியும் பசுமீனை கொஞ்சி விளையாட பச்சையம்மனாக உருவெடுத்ததாகவும் மற்றொரு வரலாறும் கூறப்படுகின்றன. சிவபெருமானின் இடது பாகம் வேண்டி அன்னை பார்வதி பூமியில் வந்து தவமருந்தார். அன்னைக்கு பணிவிடை செய்ய சிவன் தனது பூதகணங்களையும் சப்த கன்னிகளையும் துணையாக அனுப்பி வைத்ததாக கூறப்படுகின்றன. பச்சையம்மன் செல்லும் இடமெல்லாம் பூதகணங்களும் சப்த கன்னியரும் உடன் செல்வர். எந்த ஆலயத்திலும் சப்த கன்னியர்கள் முனீஸ்வரர்கள் மற்றும் பூதகணங்களும் அருள்பாலிக்கின்றனர். இவ்வாறாக அன்னை பார்வதி தேவிக்கிலிருந்து திருவண்ணாமலைக்கு தவத்திற்காக சென்று கொண்டிருந்தார். அங்கிருந்த உள்ளூர் அரசன் தேவியுடன் பரிவார தேவதைகள் செல்லாதவாறு தடை விதித்தார். மன்னனின் தந்திரத்தை தெரிந்த பூதகணங்கள் தங்கள் சக்தியால் அதனை முறியடித்தனர். அன்று முதல் இவர்கள் இருவரும் வால்முனி ஜடாமுனி என்ற பெயருடன் முனீஸ்வரராக அருள்பாலிக்கின்றனர். இந்த இரண்டு முனீஸ்வரர்களும் சிவனும் விஷ்ணுவும் ஆவர். சிவனும் விஷ்ணுவும் வாமுனி செம்முனியாக அவதாரம் எடுத்து இதனை முறியடித்தனர். அன்னை சிவ வழிபாட்டினை முடித்து திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு சென்றதாக கூறுகிறது புராணங்கள். அன்று முதல் அன்னை பச்சையம்மன் ஆனாள். முக்கிய பச்சையம்மனாக வாழைப்பந்தல் பச்சையம்மனை கூறுவர். இந்த ஆலயத்தின் முன்புறம் இரண்டு பழைய காலத்து சிற்பங்களும் காணப்பட்டன. இன்று பார்த்த அருள்மிகு பச்சையம்மன் சமேத மன்னாத சுவாமி திருக்கோயில் ஆலயம் உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் இன்னமும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.